சென்னை அடுத்த திருமழிசை பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பாக குடியிருப்புகள் மற்றும் பேருந்து நிலையம் அமைப்பதற்கான இடத்தினை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆய்வு செய்தார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் திருமழிசை பகுதியில் ஏழை எளிய மக்களுக்காக குடியிருப்புகள் கட்டித்தர தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி பணி தொடங்க உள்ள பகுதியை ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆண்டுக்கு 3200 வீடுகள் என்ற முறையில் 3 ஆண்டுகளில் 9600 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த வீடுகள் தனியார் கட்டித்தரும் வீடுகளை விட குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் சென்னை ஐஐடி பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்த பிரதமர் மோடியுடன் அரசியல் ரீதியாக எதுவும் ஆலோசனை நடத்தவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் 9600 குடியிருப்புகள் உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த 9600 குடியிருப்புகள் 3 ஆண்டுகளில் முடிக்கப்பட்டு மக்களுடைய பொது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீதம் இருக்கிற அந்த 311 ஏக்கரில் 122 ஏக்கர் போக மீதம் இருக்கிற 180 ஏக்கர் 2ம் மற்றும் 3ம் கட்டமாக மேம்படுத்தப்பட்டு படிப்படியாக அவைகளும் குடியிருப்பு பகுதிகளாக வணிக வளாகங்களாக கொண்டுவருவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்து இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.